ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸ்டருக்கு நம்ம ஒரு புட்டிங் பண்ண போகிறோம். இதில் வந்து சுத்தமாக இது வெஜிடேரியன் தான். இதில் வந்து முட்டை ஆட் பண்ணல, தேங்காய் பாலும் இளநீர் வச்சு தான் வந்து இதை நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1.5 தேங்காய் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து தேங்காய் எவ்வளோலாம் கணக்கு கிடையாது, நமக்கு வந்து எவ்வளோ பால் தேங்காய் பால் வருதோ அதுதான் கணக்கு நமக்கு. இப்போ வந்து 2 கப் பால் எனக்கு தேவை, அதனால் இப்போ நான் 2 கப் பால் வந்து எவ்வளோ தேங்காய்ன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நான் 1.5 தேங்காய் வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிழிஞ்சிக்கலாம். இப்போ இது அரைச்சாச்சு, இதுக்கு வந்து நான் 1/2 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன் இந்த கப்பில். இப்போ வந்து இப்படி பிழிஞ்சிக்கலாம். தேங்காய் எடுக்கும் போது இந்த தோலெல்லாம் வந்து இந்த தோலெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு வெறும் வந்து இந்த ஒயிட் கலர் பார்ட் மட்டும்தான் இருக்கணும். நான் எக்ஷெல்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 7 எக்ஷெல்ஸ் இருக்குது. இந்த ஷெல்ஸை வந்து இப்படி வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனாலும் இப்போ தண்ணி கொச்சிடுச்சுன்னு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த முட்டை ஷெல்ஸ் எல்லாம் வந்து உள்ளே போட்டு அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். கொஞ்சம் நேரம் வந்து இது சுடுதண்ணியில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்மெல் எல்லாம் இருக்காது. இப்போ இதில் வந்து நான் 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டேன். இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அகர் அகர் பவுடர் போட்டுக்கலாம். இதை பாருங்க, இதுதான் இந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 1/4 கப் சர்க்கரை போடுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கும் தேங்காய் பால் எப்படி எவ்வளோ ஸ்வீட்னஸ் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி இதை கலக்கிக்க போகிறோம். இதை வந்து ஒரு விஸ்க் வச்சுட்டு இப்படியே கலந்து விடுங்க, பாயில் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டிட்டு நம்ம முட்டை உள்ள ஊற்றிக்கலாம். முட்டை ஸ்டாண்டில் இது மாதிரி வச்சுட்டேன், அப்போ தான் ஊற்ற முடியும். இதே போலே எல்லா முட்டையிலையும் நம்ம ஊற்றிடலாம். இப்போ எல்லா முட்டையிலையும் ஊற்றிட்டேன். கொஞ்சம் ஆறின பின்னாடி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இதில் மீந்ததை வந்து இந்த 2 கப்லேயும் நான் ஊற்றிருக்கேன். 3 hours வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து மெதுவாக இந்த ஷெல்லெல்லாம் வந்து மெதுவாக வந்து எடுத்துடலாம். இது கேர்ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து எடுத்துருங்க இந்த ஷெல்லை. இது போல் நான் வந்து இந்த போலில் அடுக்கிட்டேன். இப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் வந்து 2 கப் இளநீர் வந்து ஊற்றுறேன். 1/4 கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அகர் அகர் போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து நல்லா கலக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, இதில் வந்து கலந்து வந்திருக்கு. அகர் அகர் பவுடரும் நல்லா கலந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கலாம். இது ஃபுல்லாக வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வந்து முழுகிடுச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு, நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 hours கழிச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போ 3 hours ஆயிடுச்சு, எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ இது கட் பண்ணலாம் பாருங்க. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குது. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.